शिवाय ॐ नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பஞ்சாட்சர மந்திரமாகிய ஓம் நம சிவாய மற்றும் அஷ்டாட்சர மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய. இந்த இரண்டு மந்திரங்களையும் சித்தி செய்வதற்கான வழிமுறை. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சித்தி செய்ய முடியாத மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தா காயத்ரி மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னோடய லைஃப்பில் நடந்ததே நான் சொல்கிறேன். நான் என் குருகிட்ட போனதுலேருந்து இந்த சந்தேகம் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு, ஏன் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் சித்தி செய்ய முடியாது. ஏன்னா முடியாதுங்கிற இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும், ஏன் முடியாமல் இப்படி அந்த மந்திரத்தை மட்டும் முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சில சந்தேகம் இருந்துச்சு. இதை பற்றி நான் குருகிட்ட கூட கேட்டேன், முடியாததுன்னு எதுவும் கிடையாதா, அதுக்கான தேடல் வேணும், நீ இன்னையிலேருந்து அதுக்கான தேடல் ஆரம்பி, கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னாரு. நெருக்கி என்னோட ஒரு 5 வருட தேடல் பூர்த்தியானச்சு. கடைசியாக இப்போ நான் சதுரகிரி போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே இதற்கான எனக்கு பதில் கிடைச்சிது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் கண்டிப்பாக சித்தி செய்ய முடியும், முடியாதுன்னு கிடையாது, அதற்கான மூலிகை பஞ்சாட்சர மந்திரத்துக்கு ஒரு மூலிகை, அஷ்டாட்சர மந்திரத்துக்கு ஒரு மூலிகை தேவைப்படும். அதுபோல் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போய் நம்ம சித்தி பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் சித்தி பண்ண முடியுமானா முடியும், ஆனால் 50-50 தான் உங்களுக்கு கண்டிப்பாக சித்தியாகமானு கேட்டால் முடியாது. நம்ம பூஜை அறையிலே உட்காந்து சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக சித்தியாகமானு கேட்டால் அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இரண்டு இடங்கள் இருக்குது. இப்போ சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு திருத்தலம், அதுபோல் நாராயணனோட அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சித்தி செய்கிறதுக்கூடிய தனி திருத்தலம். இந்த இரண்டு திருத்தலத்தில் போயிட்டு நமக்கு தேவையான மூலிகைகளை வச்சு நம்ம அங்கே ஜபம் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக சித்தி ஆகும். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மந்திரங்களும் சித்தியானதுக்கான அறிகுறி வந்து நம்ம எல்லா மந்திரத்துக்கும் வர்றது போல் அறிகுறிகள் தென்படாது. உடம்பில் வைப்ரேஷன்ஸோ இல்லை உருவமோ அது போல் தென்படாது. நம்ம இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஒரே நாளில் சொல்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அதுவும் வெறும் 10,008 உருவியும் சொன்னாலே போதும், 100,000 வரையெல்லாம் சொல்ல வேண்டியில்ல, 10,008 உருவிலே நம்ம சித்தி செஞ்சிட முடியும். இப்போது நாராயணோட மந்திரம் சொல்லும் பட்சத்தில் நம்ம எப்போவுமே சித்தியாகிற வரைக்கும் கண்களை மூடி ஜபத்திலேயே தான் இருக்கணும். மந்திரம் முழு சித்தி ஆகிட்டு அப்படின்ட்டுனா நம்மளோட நெற்றிப்பட்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, 2 புருவ மத்திய பகுதி, அந்த இடத்துல சுதர்சன சக்கரமானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லா ரியலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த சுதர்சன சக்கரம் உங்களுக்கு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இடத்துல இப்போ நாராயணோட மந்திரம் சொல்லும் பட்சத்தில், அதே சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும் பட்சத்தில் நமக்கு அந்த நெற்றி பண்ணப்பட்டு பகுதியில் நெற்றி கண் உருவாகிருக்கும். அதுவும் அந்த நெற்றி கண் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு, அதை ரியலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நமக்கு ஒரு நிழலாவோ அப்படியே தெரியாது, நல்ல கலர்ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். சிவபெருமானோட நெற்றிப்பட்டு நமக்கு அந்த நம்ம நெற்றிப்பட்டில் உள்குள்ளேயே நமக்கு தெரியும், மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் தீ ஜுவாலையாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது மாதிரி தெரியும், சரிங்களா? இப்படி ரெண்டு சிம்டம் வந்துட்டுனா உங்களுக்கு இந்த பஞ்சாட்சர மந்திரமும் அஷ்டாட்சர மந்திரமும் சித்தி ஆயிட்டுனு அர்த்தம். இந்த இரண்டு மகாபெரிய மந்திரங்களை சித்தி பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சித்தர் அந்த ரேஞ்சுக்கு போயிடலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ட்டா, நம்மளால் கண்டிப்பாக எளிதில் சித்தி பண்ண முடியாது, பல தடங்கல்கள் வந்துட்டுருக்கும். ஏன்னா மந்திரத்திற்கெல்லாம் மந்திரம், இந்த பஞ்சாட்சர மந்திரமும் அஷ்டாட்சர மந்திரமும் இதையே ஒருத்தன் சித்தி பண்ணிட்டனா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மந்திரமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மந்திரத்தை நம்ம சித்தி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தடைகள் வராமல் இருக்காது. அந்த தடைகளை எல்லாம் தகத்தெறிந்து யார் விடாமுயற்சியோடு ஈடுபடுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதில் வெற்றி நிச்சயம், சித்தி பெறுவதும் நிச்சயம். கண்டிப்பாக நம்ம இந்த இரண்டு மகாபிரிய மந்திரங்களை சித்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிறவியில் முக்தி ஏற்படுவதும் 100% உறுதி. நான் இப்போ இன்றைக்கே போட்டிருந்த ரெண்டு பதிவையும், ஏன்னா கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும், ஒரே பதிவாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ தனித்தனியாக நான் ரெண்டு பதிவாக போகிறேன். பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி சித்தி பண்ணும், அஷ்டாட்சர மந்திரத்தை எப்படி சித்தி பண்ணணும்னு இன்றைக்கி நான் அந்த பதிவை போட்டுறேன். நான் மதியானம்லாம் நான் போட்டுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை அந்த பதிவை வந்து விட்டுறாதீங்க, எல்லோருமே முயற்சி பண்ணுங்க. ஏன்னா என்னோட வாழ்நாளோட மிகப்பெரிய தேடல், ரொம்ப முயற்சியில் ஈடுபட்டு ரொம்ப கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான அதி ரகசியமான ஒரு தேடலுக்கு உண்டான பலன் அது.
ஸோ அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும், எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, உங்களால் முடியும் அப்படின்ட்டு எதை எதையுமே முடியும்னு நினச்சி தேட ஆரம்பிங்க, கண்டிப்பாக அதற்கான பதில் ஒரு நாளில் ஒரு நாள் கிடைச்சே தீரும். இது என்னோடய அனுபவம், எனக்கான தேடல் 5 வருஷத்துக்கு உண்டான தேடலுக்கான பதில் இப்போது கிடைச்சிது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக தேடல் இருக்க தான் செய்யும், அதை நீங்கள் தேடிப்போங்க, கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். ஸோ அடுத்த பதிவில் பஞ்சாட்சர மந்திரத்தையும் அடுத்த பதிவில் அஷ்டாட்சர மந்திரத்தையும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாய.